சென்னை வெங்கட நாராயண சாலையில் உள்ள சுவாதி காம்ப்ளெக்ஸில் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு சொந்தமான நிறுவனத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷர்லி அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு சொந்தமான மற்றும் அவருக்கு தொடர்புடைய 69 இடங்களில் இன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் காலை முதலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ந்ததாக எழுந்த புகாரினை அடுத்து இன்று காலை முதலாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் மட்டும் 14 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதி என்பது வெங்கட் நாராயணா சாலையில் இருக்கக்கூடிய சுவாதி காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம்னா இந்த மூன்றாவது தளத்தில் அவருக்கு மகனுக்கு சொந்தமான முருகன் மைன்ஸ் அண்ட் எர்த் மூவர்ஸ் என்ற நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் இன்று காலை 5 மணிக்கு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிகாரிகள் காலை 5 மணிக்கு இங்கே சோதனையில் ஈடுபட வந்திருக்கின்றனர். அப்போது இந்த நிறுவனம் பூட்டியிருந்தது. இதனை அடுத்து இந்த நிறுவனத்தின் மேனேஜர் அவர்களை தொடர்பு கொண்டதனை அடுத்து கடந்த 7 மணி முதலாக இந்த பகுதியில் அவர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதாவது இன்ஸ்பெக்டர் வர்ணிகா ஸ்ரீ அவர்கள் தலைமையிலான குழுவினர் இந்த இடத்தில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த சோதனை நடைபெறும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக தன் பேரிலும் தனது உறவினர்கள் பெரும் சொத்துக்கள் சேர்த்ததாக வந்த புகாரை அடுத்து இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது அவருடைய மகனுக்கு சொந்தமான மைன்ஸ் நிறுவனத்தில் இங்கே செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தில் தான் தற்போது இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் முடிவின் பின்னரே இங்கு என்னென்ன விஷயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற முழு விவரங்களும் கிடைக்கப்பெறும். ஒளிப்பதிவாளர் ஷியாமுடன் ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.